Good morning, everyone. நான் இப்போ லாஞ்சுங்கிலேருந்து சுமித் ரிசார்ட்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு வியூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காலையில். அப்புறம் அந்த பனிமூட்டம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஆள் மறைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மலைகள் நைஸாக நம்மளை எட்டி பார்க்குற மாதிரி அழகாக அந்த ஃபுல்லாக பனிமூட்டம் படிஞ்சிருக்குது அப்படியே மெல்ல அந்த மலை மேலே. எவ்வளோ பியூட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பயங்கர ஸ்னோஃபால் இருக்கும். டிசம்பர் எண்டு அப்புறம் வந்து டில் ஃபிப்ரவரி செகண்ட் வீக் வரையும் ஃபுல்லாக அப்படியே ஸ்னோஃபால் இங்கே இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த மலையை சுற்றி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து கிடக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளம் இல்லைன்னு பாருங்கள். அது கீழே பார்த்திங்கன்னா அப்படியே அருவி ஓடுது. டேஸ்ட்டாக ரிவரோட இது கனெக்ட் ஆகுது இந்த ரிவரு. இது சின்ன ரிவரு, டேஸ்டா ரிவர்ன்றது பெரிய ரிவரு. இந்த ரிவரில் மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் டேஸ்டா ரிவருக்கு போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க பார்க்கலாம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நல்ல ரிசார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது கிராமம், ஒரு சின்ன கிராமம் அது, சரிங்களா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்த்து நல்ல ஒரு ரிசார்ட்டை பார்த்து புக் பண்ணிக்கலாம். அவங்க வார்மர் இல்லை, அதுக்கு பதில் ஒரு சின்ன ஒரு வயர் மாதிரி வச்சு பெட்டு ஹீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பெட்டை ஒட்டி ஹீட்டர் பண்ணும், ரூமை ஹீட்டர் பண்ணாது, ஹீட் ஆகாது. ஆனால் பெட் ஒட்டி ஹீட் ஆகும், அது மாதிரி ஒரு இடம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் ஃபயர்லாம் வச்சுருக்காங்க. ராத்திரியானால் இங்கே கேம்ப் ஃபயர்லாம் போடுவாங்க. ஸோ இப்போ யாரும் இல்லை. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:30 ஆகுது. 6:30 நல்லா விடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப குளிர், இப்போ மைனஸில் இருக்குது, -1 இருக்குது இங்கே, சரிங்களா? ஸோ நாங்கள் இன்றைக்கி போய் 0 பாயிண்ட்டும் இம்தாங் வேலி போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். என்னெல்லாம் பண்ணலாம் இங்கே, எப்படியெல்லாம் நீங்கள் வரலாம், என்னெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? தேங்க்ஸ். குட் மார்னிங் ஆல். நாங்கள் இம்தாங் வேலியில் இருக்கோம். இப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்னோஃபால் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்னோஃபால் காட்டு, எல்லாருக்கும் காட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இம்தாங் வேலியில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது. 0 பாயிண்ட்னு தான் சொல்லுவாங்க, 0 பாயிண்ட் ரூட் இது. இது இம்தாங் வேலி போகிற ரூட்டுங்க. இம்தாங் வேலிங்கிறது 5 கிலோமீட்டர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் இருக்குது. ஒரு 2 ஹவர் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சில டைமில் பார்க்க ஆகிற மாதிரி ஸ்னோஃபால் வந்ததுன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. 0 பாயிண்ட்டும் பார்க்க முடியாது, இம்தாங் வேலியும் பார்க்க முடியாது. ஸோ எல்லோரும் இங்கே காரில் இங்கே பார்க்காக இருக்குது காட்டு. இங்கே கார்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. பார்க்கலாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. எங்கேயுமே வந்து யாரும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ரோடெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எங்கே தான் எடுக்கிறாங்க எல்லாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் வந்து விளையாடிட்டுருக்கா, ஸ்னோவில் பயங்கரமாக விளையாடிட்டுருக்கா. ஒன்றும் பண்ண முடியல, குளிர் பயங்கரமாக இருக்குங்க. -10 டிகிரி இருக்குங்க. சுத்தமாக முடியல, என்னால் குளிர் தாங்க முடியல. ஆனால் எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா 0 பாயிண்ட்டு இம்தாங் வேலியை மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வின்டர் மான்சூனில் வந்தீங்கன்னா இது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் வந்தோம். பரவாயில்ல, எந்த இங்கே பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த அழகான வியூவை பார்க்குறது தான் வந்தோம், வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சீசன் டைமில் வந்துட்டு இங்கெல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போது இம்தாங் வரி போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கார்லாம் இங்கேருந்து எதிரில் பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க போனாலும் அங்கே பிளாக் பண்ணிவிடுவாங்க, நாங்கள் போக முடியாது. ஸோ அவங்களும் போக முடியாது. ஸோ அதனால் எங்கள் வண்டி ஓட்டுறவர்கிட்ட கேட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்டோம். இன்றைக்கி ஃபுல் டே போய்டுமேனு அவர் என்ன சொன்னார், இப்போ கேங்டாக் போயிட்டு அங்கேருந்து நாம்ச்சின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே ஸ்னோஃபால் இங்கே இல்லைன்னா இங்கே கொஞ்சம் குறைஞ்சதுன்னா திருப்பி ரிட்டர்ன் வரலாம். ஆனால் அது கூட ரிஸ்க்குன்றாரு, ஏன்னா அந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா பனி விழுந்துச்சுன்னா ஸ்கிட் ஆகும், அப்புறம் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், ரொம்ப ரிஸ்க், ஆக்சிடென்ட்லாம் ஆகும். அதனால் பெட்டர் நம்ம கேங்டாக் போயிடலாம். இது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பனி வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டேன். சரி அட்லீஸ்ட் நாளைக்கு போகலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார் நாளைக்கெல்லாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், 1 வாரம் இருக்கும், இல்லை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 மாதம் கூட பனி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், சரி வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி கேங்டாக் போயிட்டுருக்கோம்.
ஆனா கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தியமா உண்மையாவே நான் வந்து காஷ்மீர்ல கூட இது மாதிரி இருந்தது, குளிர்லாம் இருந்தது, ஆனா மணாலிய குளிர் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகு கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ஒரு சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு சிக்கிம்ல. நம்ம நினைக்கிறோம் ஃபாரின்லலாம் கூட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஃபாரின்லேயும் இருக்குது நிறைய, இது மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்குது, நீங்கள் அது மாதிரி யூஎஸ்லாம் பார்க்கலாம், எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம், இல்லை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இது நம்ம ஊர், நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்கணும், நம்ம பெருமைப்பட வேண்டிய இடம், நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், தோல் தட்டி சொல்லிக்கலாம், இது மாதிரி நம்ம இந்தியாவில் வாழறோம். இது மாதிரியும் நம்ம ஃபாரின் போகாமே நம்ம இந்தியாவிலையும் இவ்வளோ அழகான இடங்கள் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, இவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆசைக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம நீங்கள் நினைக்கிற இட்லி தோசை வடை பொங்கல்லாம் டைம் கிடைக்காது. நீங்கள் ட்ராவலாக இருந்தீங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் இல்லைங்களா, அதுதான் மெயின். இது நீங்கள் வந்து இங்கே நூடுல்ஸு மோமோஸ் இதெல்லாம் தான் கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கே கேங்டாக் போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதை சொல்கிறேன். இப்போ ஜீரோ பாயிண்ட்டு போக முடியல, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியனால போக முடியல இப்போது, சரிங்களா, இந்த வேலையும் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணி வருவோம், திருப்பியும் வேறு பூட்டான் டிபெட்லாம் டூர் போகும்போது இதையும் கவர் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ நான் கேங்டாக் போயிட்டு இது என்னென்னா இருக்குன்னு சொல்கிறேன்.